வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் உலகத்தோட பல நாடுகளில் ஒரு புதிய ஒர்க்கிங் கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது என்னன்றத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா உலகம் பூராவும் பல நாடுகள்ல ஆபீஸ் ஒர்க்கிங் டேஸ்ன்றது ஐந்து நாட்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரங்கள் விதத்துல ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் அளவுக்கு வேலை செய்வாங்க பல பத்தாண்டுகளாவே இந்த ஒரு விஷயம் மாறவே கிடையாது ஆனா சமீபத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்க சில விஷயங்கள் இந்த நிலைய கூடிய சீக்கிரத்துல மாற்றி அமைக்கணும் குறிப்பிடுறாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது டே ஒர்க் வீக் அதாவது வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டேன்னு நாலு நாள் மட்டும் ஒர்க் பண்ணா போதும் மீதி இருக்க மூணு நாள் இருக்கும் அதுவும் இந்த போர் டே ஒர்க் வீக்னால எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கப்படுற சம்பளத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்குன்றதுதான் இந்த போர் டே ஒர்க் வீக் இந்த ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஐஸ்லாண்ட்ல இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிஸ் கிட்ட சோதனை முறையில அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதோட ரிசல்ட் எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே ரொம்ப லைக் ஒரு வாரத்துக்கு ஐந்து நாட்கள் ஒர்க்கிங் டே இருந்தா எந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான இல்ல அதை விட அதிகமான ப்ரொடக்ஷன் எல்லாம் கூட இந்த போர் டே ஒர்க் வீக் எந்தெந்த தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க மூலமா தெரிய வந்திருப்பதா சொல்றாங்க ஐஸ்லாந்து மட்டும் இல்லாம நியூசிலாந்து ஸ்பெயின் மாதிரியான நாடுகள்லயும் இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதுல ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிருப்பதாவும் இனி வரக்கூடிய எதிர்காலத்துல இந்த போர் டே ஒர்க் வீக் விஷயம் பல நிறுவனங்கள்லயும் பல நாடுகள்லயும் கொண்டு வரப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதுல இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா ஐஸ்லாந்து நியூசிலாந்து மாதிரியான நாடுகளை தொடர்ந்து ஜப்பான்லயுமே இந்த ஒரு ஃபோர் டே ஒர்க் வீக்ன்ற ஒரு விஷயத்த ஆப்ஷனா கொண்டு வரலாமான்ற ஒரு யோசனையும் அங்க நடந்துகிட்டு இருக்கான் ஜப்பான்ல இந்த மாதிரி யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் குறிப்பிடுறாங்க ஏன்னா ஜப்பானோட ஒர்க்கிங் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒர்க்ன்றது அவங்களோட பார்ட் ஆஃப் த லைஃபாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அங்க இருந்துதான் கரோஷின்ற ஒரு வார்த்தையே பிறந்திருக்கு கரோஷினா என்னன்னா ஒரு மனிதன் ஓவர் ஒர்க்னால இறந்து போவதை தான் கரோஷின்னு குறிப்பிடுறாங்க அந்த மாதிரியான ஒர்க்கிங் கல்ச்சர்ல இருக்க ஒரு நாடே இந்த போர் டே ஒர்க் வீக்கை ஒரு ஆப்ஷனா கொடுக்கலாமான்ற ஒரு யோசனையில இருக்காங்களாம் இப்படி உலகத்தோட பல்வேறு நாடுகள் இந்த போர் டே ஒர்க் வீக் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு பல நாடுகள்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க நாற்பது மணி நேரம் வேலைங்கிறத சில மணி நேரங்கள் குறைப்பது தான் இந்த போர் டே ஒர்க் வீக்கோட ஒரு முக்கியமான விஷயமே எப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்றாங்கன்னா போர் டே ஒர்க் வீக் அவங்க தேர்ந்தெடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் கிட்ட வேலை செய்ய வேண்டி வரும் இதனால அவங்க மொத்த வேலை நேரம்ன்றது முப்பத்தி ஆறு மணி நேரமா இருக்கும் சோ அவங்க மாச மாசம் வாங்குற அந்த சம்பளத்திலையும் பெருசா மாறுபாடு ஏற்பட்டிருக்காது இதுதான் இந்த போர் டே ஒர்க் வீக் ஒரு பேசிக் திங்கா குறிப்பிடப்படுது ஆனா இது சின்ன லெவல்ல டெஸ்ட் பண்ணும்போது வேலை செஞ்ச மாதிரியே இந்த ஒரு முயற்சியை பெரிய லெவல்ல கொண்டு போகும் வேலை செய்யுமான்றதும் இன்னொரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஐஸ்லேண்ட்ல இந்த ஒரு சோதனையை செஞ்சு பார்த்திருக்காங்க அதுல அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு இதுக்கு காரணம் ஹேத்தோன் எஃபெக்டா இருக்கலான்னு குறிப்பிடறாங்க இந்த ஹேத்தோன் எஃபெக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாராவது நம்ம வேலை செய்யறதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் நம்மளோட பிஹேவியர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடணும் அதையே நம்மளை யாராவது சூப்பர்வைஸ் பண்ணாம இருந்தா அப்போ நம்மளோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இந்த ஐஸ்லேண்ட்லயும் ஏற்பட்டிருப்பதா சொல்றாங்க இப்படி இதுல பல்வேறு முரண்பட்ட கருத்துகள் இருந்தாலும் அந்த போர் டே ஒர்க் வீக் என்ற விஷயத்தை நோக்கி பட நிறுவனங்களுமே நகர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் போக போக அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்படலாம் இந்த போர் டே ஒர்க் வீக் கண்டிப்பா ஒருத்தரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாம் கம்மியாக வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் குறிப்பிடுறாங்க இப்போ உடனடியா இல்லைனாலும் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த போர் டே ஒர்க் வீக் விஷயம் சாதாரணமான ஒன்னா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் வீக் என்ற விஷயம் ரொம்ப வருடங்களாவே கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலேயே பேசப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளோட ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு நூறு மணி நேரம் வரைக்கும் வேலை செய்வாங்களாம் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு வாரத்துக்கு ஆவரேஜா நாற்பது மணி நேரன்ற அளவுக்கு ஒர்க்கிங் இது நடந்தும் பல ஆண்டுகள் ஆயிருச்சு இதுவும் பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் சாத்தியப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த கட்டமா தான் இந்த போர் டே ஒர்க் வீக் என்ற ஒரு விஷயமும் இருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த போர் டே ஒர்க் வீக் என்ற விஷயமெல்லாம் வளர்ந்த நாடுகளுக்கு மட்டும் தான் செட் ஆகும் இந்தியாவில் இந்த ஒரு முயற்சி எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல இங்க வாரத்துக்கு ஆறு நாள் கண்டிப்பா ஒர்க் தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இப்படின்னா சீனாவில இந்த நிலைமை இன்னுமே மோசம்னு சொல்லலாம் அங்க நைன் நைன் சிக்ஸ் ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது காலையில ஒன்பது மணியிலிருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யணும் ஒரு ஃபார்முலாவை அங்க பயன்பாட்டுல வச்சிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் பெரும்பாலான ஆசிய நாடுகளில் இந்த போர் டே ஒர்க் வீக் என்ற விஷயம் நடைமுறைக்கு வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான் இந்த போர் டே ஒர்க் வீக் பத்தின தகவல்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும் கோவிட் நைன்டீன் இதையெல்லாம் அப்படியே மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரணமா இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமிங் இல்லாம ஒரு நாளோட பெரும் பகுதியை நிறைய பேர் செலவிட்டு இருக்காங்க போற போக்க பார்த்தா பல கம்பெனிஸ் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமையே தொடர்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோர் டே ஒர்க் வீக் என்ற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல சாத்தியமானாலும் அது நமக்கு இல்ல இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தா அதையும் படிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்குள்ள பார்க்க மறக்காம வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை காணியும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ